Dodo TV. குன்குன்பூர் கிராமத்துல இன்னைக்கு எல்லாரும் ஒண்ணா கூடி நிக்கிறாங்க. ஏன்னா இந்த கிராமத்துல இன்னைக்கு ஒரு முக்கியமான பூஜை நடக்க போகுது. அதுவும் வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற பூஜை. வருஷத்தோட கடைசி பௌர்ணமி அன்னைக்கு நடக்கிற பூஜை. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கிருந்து தப்பிச்ச ஒரு சூன்யக்காரிய பிடிக்கிறதுக்காக நடக்கப்படுற பூஜை. முக்கியமான பூஜை. எந்த தாந்திரிகம் செய்கிறவங்களாலையும் இந்த பூஜை மூலமா சூன்யக்காரிய எதுவுமே செய்ய முடியலை. கொஞ்ச வருஷத்துக்கு பிறகு ஒரு திறமையான தாந்திரிகம் தெரிஞ்சவர் இந்த பூஜை மூலமாக சூன்யக்காரிய விரட்டுறதுக்காக வந்தார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் கடைசி பௌர்ணமி அன்னைக்கு இந்த சூன்யக்காரிய விரட்டுறதுக்கான பூஜை நடைபெறுது. அப்பருந்து அந்த மந்திரவாதி அந்த ஊரில் இருக்கிற எல்லார்கிட்டையும் இந்த சூன்யக்காரிய விரட்டுறதுக்கான வேலையை செய்யறதுக்கான விஷயங்களை சொல்கிறாரு. சூன்யக்காரிய விரட்டுறதுக்கான வேலையையும் தொடங்குறாரு. இங்கே பாரு, மற்ற வேலையெல்லாம் நீ தான் செய்யணும். ஞாபகம் இருக்குல்ல, அந்த மந்திரவாதி சொன்ன இடத்துல நீ செடியை போய் நட்டு வச்சிடணும். அதுக்கப்புறம் குங்குமத்தில் ஒரு கிராஸ் போடணும். அதுக்கப்புறமா அந்த சூன்யக்காரியோட தொல்லை அடுத்த வருஷம் வரைக்கும் நமக்கு இருக்காது. தைரியமாக போயிட்டு வரணும். என்ன? சரி, நான் பார்த்துக்கிறேன். ஹீரா சொன்னபடியே செஞ்சேன். அதுக்கப்புறம் ஹீரா, ஜீது, சரளா, ராஜேன் அதோட ஊரில் இருக்கிற மற்ற மக்களும் அவங்கவங்க வீட்டுக்கு போக ஆரம்பித்தாங்க. இதன் மூலமாக இனி ஒரு வருஷத்துக்கு எந்த தொல்லையும் இருக்காதுன்னு நினச்சாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியலை என்ன நடக்க போகுது. அன்னைக்கு ராத்திரி பயங்கர இடியோட மழையும் பெஞ்சது. அவர் அங்கே வச்சது கீழே விழுந்துருச்சு. குங்குமத்தால் போட்ட கிராஸும் மழையால் அழிஞ்சு போச்சு. அந்த குங்குமமும் மற்ற இடங்கள் பூராவும் பரவுச்சு. யாருக்குமே தெரியாது. நிம்மதியா தூங்குறாங்க. அவங்க சாவு நெருங்கிடுச்சுன்னு தெரியாது. அடுத்த நாள் காலையில அந்த கிராமத்தில் ஒரு விபரீதம் நடக்க ஆரம்பிச்சுது. கிராமத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு பயங்கரமாக ஜுரம் வர ஆரம்பிச்சுது. அன்னைக்கு ராத்திரி ஹீரா நடுக்காட்டில் நடந்து போயிட்டு இருக்கான். நாம தான் சொன்னதை செஞ்சிட்டோமே, இனிமே எந்த பிரச்சனையும் வராது. கொஞ்ச தூரம் போனதுக்கு பிறகு ஹீரா திரும்பி பார்க்குறான். யாரோ பின்னாடி வரா மாதிரி எதுக்கு நான் பார்க்கணும்? அதான் யாருமே இல்லையே, ஒரு பிரம்மையா இருக்கும். ஹீரா அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கான். எந்த தங்கச்சியோ இல்ல, ரொம்ப வருஷமா என்ன இந்த ஊர்ல இருந்து நீங்க தூர வச்சிருந்தீங்கல்ல, நான் வந்துட்டேன். உங்க எல்லாரையும் கொன்னு சாப்பிடறதுக்காக வந்துட்டேன். ஹீரா தனக்கு முன்னாடி இருந்த அந்த பயங்கரமான உருவத்தை பார்த்து அப்படியே நடுங்கி நடுங்கி நின்னுகிட்டு இருந்தான். என்ன ஒண்ணும் பண்ணிடாத, நான் ஒண்ணும் பண்ணல, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. அதுக்கு காரணமா இருந்தியோ இல்லையோ அது எனக்கு தேவையில்லை. ஆனா இன்னைக்கு நான் உன்னையாட போறேன். அந்த சூன்யக்காரி கைய நீளமா கொண்டு வந்து ஹீராவோட கழுத்தை பிடிக்க ஆரம்பிச்சா. அவ முகத்துல நல்லா கீறி விட்டுட்டான். அடுத்த நாள் காலையில கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஹீரா பணமாக கிடக்கிறத பார்த்து பயந்து போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்க, யார் ஹீராவை கொலை பண்ணியிருப்பாங்க? ஏதோ ஒன்று தான் ஹீராவை இந்த மாதிரி ஆக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே புரியலையே. ஒரு வருஷத்துக்கு சூன்யக்காரியோட பிரச்சனை இருக்காதுன்னு நினைச்சோம். இப்ப ஹீரோவோட மரணத்தை பார்த்தா இன்னும் பயம் அதிகமா இல்ல ஆகுது. இப்படியே கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் தங்களுடைய பயத்தை வெளிப்படுத்தினாங்க.
ஈராவோட இறுதிச் சடங்கையும் முடிச்சாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பயங்கரமான சூன்யக்காரி தான் முடிவு பண்ணாங்க. அடுத்த நாள் இரவு சரளாவும் ஜீத்துவும் அவங்க வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த இடம் இருட்டா மாறுச்சு. நான் உள்ள போய் தீபம் கொண்டு வந்துடுறேன், நீங்க சாப்பிடுங்க. சரளா விளக்கு எடுத்துட்டு வர்றதுக்காக போனான். உள்ள போனதுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. மிரண்டு போன ஜீத்து பயந்து போய் வேகமா அந்த அறைக்கு ஓடி வந்தான். சரளாவோட பிணத்தை தான் அவனால அங்க பார்க்க முடிஞ்சது. அந்த அறை பூரா ரத்த வெள்ளமா இருந்தது. சரளா, சரளா, என்னாச்சு உனக்கு சரளா? அப்போ அந்த இடத்துல சூனியக்காரியோட உருவம் தெரிஞ்சது. செத்துட்டான், நான் தான் சாகடிச்சேன். இப்போ நீ சாக போற. ஜீது என்ன செய்யறதுன்னு தெரியாம நின்னுகிட்டு இருக்கிற அந்த சமயத்துல சூன்யக்காரி தன்னுடைய கைய நீளமா கொண்டு வந்து அவனை கிட்ட இழுத்து அவன் உடலை கிழிச்சி அவனையும் கொன்னுட்டான். இந்த சூன்யக்காரி எப்போ வந்தான்னு நமக்கு தெரியவே இல்லையே. பூஜை பண்ணதுக்கு அப்புறம் வரவே மாட்டான்னு இல்லை நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஒன்று பண்ணுவோம், இன்னைக்கு ராத்திரி மறுபடியும் அந்த சூன்யக்காரி வரத்துக்குள்ள மந்திரவாதி கிட்ட போய் நம்ம என்ன பண்ணலான்னு எல்லாரும் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். ராஜேந்தர் பாபாவை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. பாபா, கடைசி பௌர்ணமி இன்னைக்கு பூஜை செஞ்சா அடுத்த வருஷம் வரைக்கும் சூன்யக்காரி வரமாட்டான்னு நினைச்சோம். ஆனா இப்பவே அந்த சூன்யக்காரி வந்துட்டா பாபா. சரளா, ஜெய்து, ஹீரா எல்லாருமே எங்களை விட்டு போயிட்டாங்க பாபா. அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. பூஜை நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறமும் சூன்யக்காரி வந்தாளா? நீங்க என் கூட வாங்க, அங்க என்ன நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். பாபாவும் ராஜேந்தரும் கிராமத்தை நோக்கி போறாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு பிறகு பாபா கேக்குறாரு, இங்க பாரு சூன்யக்காரியே, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என் கையில மாட்டினா உன்னை சும்மா விட மாட்டேன். நீ இப்ப ராஜேந்திரன் மேல ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கா என்ன விஷயம்னு சொல்லு. அதுக்கப்புறமா இந்த கிராமத்து மக்களை நீ தொந்தரவு பண்ணவே கூடாது. உன் வேலைய பார்த்துட்டு நீ போயிட்டே இருக்கணும். கண்டுபிடிச்சிட்டியா? இன்னைக்கு உன்னோட சாவு என்னோட கையில தான். எப்படியோ நீ சாக வேண்டியவன் தானே. என்ன உன்னால பயமுறுத்தவே முடியாது. உன்னை இந்த கிராமத்தை விட்டு விரட்டுறதுக்கு எனக்கு பூஜை எல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா உன்னை எப்படி அழிக்கணும்னு எனக்கு தெரியும். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பாபா ஒரு கத்தியை எடுத்து சூன்யக்காரியுடைய நெத்தி மேல சரியா வீசுறார். பாபா, சூன்யக்காரி அங்கேயே இறந்து போறா. இந்த சந்தோஷமான விஷயத்த ஊர் மக்கள் கிட்ட பாபா சொல்றாரு.